Hello guys, welcome back to a new video. In this video, we will cover this video. We will upgrade this upgrade in the thumbnail. We will upgrade the walls. Level 15 reach 100 walls irukku, so na vagama mudichiruva nenaikiren. Ana ipa stop panni vekiren. Inga 100 walls ndrathanaala parala vagama pottalam, but ipa stop panni vekiren nendren. Yen pathina enoda builders ellame parunga 2 days 8 hours kulla or 5 builder me varudhu. அதுக்கு கொஞ்சம் நான் லூட் சேர்த்து வச்சு அந்த அப்கிரேட்லாம் பண்ணோம், என்னென்ன அப்கிரேட் பண்ணலான்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் சஜஷன் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்ன மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்கிரேட் பண்ண போகிறேன்னு சொன்னது இந்த 4ல் 1 தான், உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி 1 பண்ணிவிட்டேன், அப்கிரேட் பண்ணிவிட்டேன். ஸோ லெவல் 12க்கு மாற்ற போகிறேன், ஸோ எதை வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அதுக்கேற்ற லூட் இல்லை. ஆக்சுவலாக கண்டிப்பாக தேவை. இப்போ போய் நம்ம அட்டாக் போடணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன டிஃபென்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் லூட் வந்தோடனே நான் போட்டுருவேன், பில்டர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வால்ஸ் போட்டுருந்தேன் இல்லையா, அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 21 hours வந்துடும். ஒர்க் ஷாப் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்தோடனே பாம் டவர் ஒன்று போட்டுடலான்னு இருக்கேன். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் பாம் டவர் ஆக்சுவலாக வந்துடும். அடுத்தது 1 day 8 hours அப்புறம் பாம் டவர் வந்ததுக்கப்புறம் என்ன டிஃபென்ஸ் போடலாமா, இல்லை ஆர்மி கேம்ப்க்கு நம்மகிட்ட லூட் இருக்குமான்னு தெரில. இருந்ததுன்னா ஒன்று ஆர்மி கேம்ப் போடுவேன். அது அடுத்தது ஸ்பெல் டவர். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1 hour டிஃப்ரென்ஸில் வருது. 2 days 4 hours, 2 days 5 hours. ஸோ பார்ப்போம். ஸ்பெல் டவர் level 3 இருக்குது இல்லையா, இன்விசிபிள் ஸ்பெல் டவர். அதுக்கு நம்ம போட முடியுதான்னு பார்ப்போம். போட முடிஞ்சதுன்னா 2 சேர்த்து போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பெல் டவர் போடுவேன், ஒன்று ஆர்மி கேம்ப் போடுவேன். முடிஞ்சதுன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக வச்சுருக்கோம். ஏர் டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஏர் டிஃபென்ஸ் தான் கண்டிப்பாக மேக்ஸிமம் போக முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த மோனலித் இது முடியுது இல்லையா, முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பில்டர் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 100 walls கண்டிப்பாக முடிச்சு அவன். இந்த 100 walls முடித்து எல்லாத்தையும் கோல்டு கலரில் கொண்டு வர போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வால்ஸ் ஒரு 5 போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 2 இருந்தது, ஆல்ரெடி ஒரு 3 போட்டேன் லூட் இருந்ததுன்னு சொல்லி. ஓகே, நம்ம அட்டாக் போய் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு லூட் ஒரு 5 to 6-7 lakhs தேவைப்படுது. எலிக்சர் சொல்லிக்கிட்டு வருவோம். ஓகே, புதுசாக ஆள் சேர்ந்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டுட்டு தான் சேர்க்குறாரு. அவர் இஷ்டத்துக்கு வந்து சேர்க்கலாம். யார் கேட்குறா? வார்லிக்கை பற்றி சொல்லி ஆகணும். உண்மையாக ஃபஸ்ட்டு வார்லிக் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். ஆக்சுவலாக பாருங்கள், நானும் ஒரு ஸ்டார் தான் எடுத்தேன், அவனும் என் பேச எடுத்து ஆல்மோஸ்ட் 49% 2 stars எடுத்துகிட்ருப்பான். மிஸ் ஆகிடுச்சு. அதுமாதிரி பிளானில் பாருங்கள் 13 பேர் அட்டாக் பண்ணி 11 stars தான். அந்தளவுக்கு டஃப்பு. 2 பேரால் ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. 12 கஷ்டம். 10க்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கணும். இது 12 ஆக்சுவலாக முடியவே முடியாது. இது வரைக்குமே 10க்கு 12 கஷ்டம். இது வரைக்குமே பாருங்கள் 10க்கு 12 தான். இங்கே இருந்து தான் 12க்கு 12 வருது. ஆக்சுவலாக கழுத்தில் இருக்கிற 6 பேர் மட்டும்தான் ஆக்சுவலாக அட்டாக் பண்ணி ஸ்டார்ஸே எடுக்க முடியும். ஆனால் எல்லாம் சொதப்பினாங்க. என்ன நம்ம ஜெயிச்சிட்டோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஆக்டிவாக இல்லை மெம்பர்ஸ் யாருமே. 3 பேர் அட்டாக் போடுறாங்க. இதை நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக பார்த்துட்டு வந்துட்டேன். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களோட கிளானை நம்ம அக்சஸ் பண்ணலாம்ல, பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுமாதிரி நீங்களும் போய் பார்க்கலாம், அவங்களாம் ஆக்டிவாக இருக்காங்களா, அவங்களோட வார் ஸ்டேட்டஸ் என்ன. இதே போய் வாரில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே தோற்று தான் இருக்காங்க. கிளாசிக் பாருங்கள், கடைசி 3மே தோற்று தாங்கிறாங்க அவங்க. 2 attack 2 star 7 star 2 star. அதுக்கு முன்னாடி தான் பெருசாக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தோற்றுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் ஆக்டிவாக இல்லைன்ட்டு. அதனால் தைரியமாக இருந்தோம். இந்த வார்லிக் பார்த்திங்கன்னா இவனுங்க வந்து எங்களோட ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஆக்சுவலாக அடியிலலாம் பார்த்தீங்கன்னா 4-5 பேர்கிட்ட டவுனால் 4-5-6-7லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது, அச்சாச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிக்கிட்டாரு, மிரர் அட்டாக் போட சொன்னோம். ஜேடி த கில்லர் அவர் தூக்கிட்டு போய் மேலே போட்டார். அவரது வந்து கார்த்திக் ப்ரோட்டை தான் போட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் யாரை போடுறதுன்னு தெரியாத வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வார் முடியும் போது போட சொல்லியிருக்கேன். எந்த பேஸ் வேணுமோ லூட்டுக்கு தேவையா லூட்டுக்கு போக சொல்லிட்டேன். இந்த வேறு என்ன பண்ணுறது, மாற்றி அட்டாக் பண்ணும்போது இதுமாதிரி குழம்பிடுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட கிங் அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். அட்டாக் போன வாரிலேயே போடல, இந்த வாரில் போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க. அதுமாதிரி ரோஹித் நீங்களும் ப்ரோ வாரில் அட்டாக் மட்டும் போட்டுருங்க. ஓகே, நம்ம இப்போ அட்டாக் போவோம். A few minutes later. ஸோ ஃபைனலி லூட் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு வால் போட்டுடலாமா? 16 இருக்குது. ஒன் டே வருது. ஒன் டேக்குள்ளே நான் சேர்த்து வச்சிட மாட்டேன்னா 17 சேர்த்து வச்சிருவோங்க ஐஸ். ஸோ வால் ஒன்று போட்டுருவோம். ஓகே, 99 வால்ஸ் மோர் ரிமைனிங். ஓகே, அப்கிரேட் பண்ணிடலாமா? ஏன்னா பில்டர் ஒன்று தான் இருக்குது. ஆக்சுவலாக 24 hours கழிச்சு தான் ஒன்று வரும். இதில் என்ன வருதுன்னு தெரியும் இல்லையா? இவன் தான் மைனர் பேட்டில் ட்ரில்லர். சாரி, மைனர்ன்றேன், பேட்டில் ட்ரில்லர். இது குல்லியன் ட்ரூப்ஸ். ஆக்சுவலாக பார்பியரின் இருப்பானா? இதேமாரியா? ஓ, இதேமாரி இருப்பானுங்களா? இதுக்குள்ளே தெரியலையே. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரில. ஆக்சுவலாக வீடியோ பார்த்தாகணும். இதோட வீடியோ பார்த்தா தான் தெரியும். சிஓசியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே இருக்கும், போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே ஓகே, அப்கிரேட் பண்ணிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டோஸ் ஆக்சுவலாக போட்டிருந்தோம் இல்லையா? என்னோடய டார்க் ஸ்டோரேஜ் பாருங்கள், அளவுக்கு அதிகமாக வச்சிட்ருக்கேன். காலி பண்ணவும் முன்னே அடிச்சுட்டு திருப்பாங்க. நானும் இதேமாரி பேஸ் தான் வச்சு விட்டுறேன். ஆனால் அப்பயும் வந்து அடிச்சுட்டு திருப்ப மாட்டேறானுங்க, என்னன்னே தெரில. கடைசியாக என் டிஃபென்ஸ் பாருங்கள், 3 hours முன்னாடி, அதுக்கு முன்னாடி 17 hours அதுக்கு முன்னாடி நான் காலி பண்ணதுனால. ஸோ அட்டாக்லாம் பாருங்கள், தோத்தாலும் பரவாயில்லன்னு லூட் 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 லூட்டாக அடியிருப்பேன். 1 star பாருங்கள், 32% 1 star. டவுனில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு டவுனில் விட்டுருவேன். ஸோ ஒன்று சொல்லியிருந்தேன், ஆர்சி வாங்கியிருக்கேன் ஆர்சி. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். இதில் வர ரிவார்டை வச்சு ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் இது வாங்குறதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வீடியோ போட முடியல, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் வீடியோ போட முடியல. ஸோ ஓகே கைஸ், மெயின் அப்கிரேட் பண்ணிவிடுவோம். ஓகே, இது பண்ணலாமா? இது பண்ணலாமா? இது பண்ணுவோம். ஓகே, அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஈஸியாக அப்கிரேட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து வர எல்லாத்தையும் பண்ணியாகணும். அடுத்த 5 டிஃபென்ஸ்க்கு தொடர்ந்து வருது. ஆக்சுவலாக வீடியோ கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு தேடி வரும் வேகமாக. ஒன்று 99 வால்ஸ் இருக்குது. அதை போட்டதுக்கப்புறம் தான் பெருசு. ஃப்ரீஸ் லெவல் கம்மியாக இருக்குது. ஃப்ரீஸில் கிளான் லெவல் கம்மி. உங்களோட ஸ்பெல்ட்டை, உங்களோட கேன் கேஸ்டல் கெப்பாசிட்டி லெவல் என்னது? லெவல் 8 ஆச்சு. என்ன வருது? ஃப்ரீஸே வச்சு இல்லை, என்னடா இது? ஏதோ சொல்கிறாரு, என்னான்னு பார்ப்போம். ஃப்ரீஸ் லெவல் கம்மியாக இருக்கான்றாங்க, என்னான்னு தெரில. சரி ஓகே, நான் அவருக்கு பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன். அப்கிரேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 கெப்பாசிட்டி வருமா? ஆக்சுவலாக 5 தான். ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நிறையா அப்கிரேட்ஸோட பார்ப்போம், அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸும் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறேன். ஆக்சுவலாக நான் காப்ளின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த அட்டாக்கும் வார்லேயே பார்த்தீங்கன்னா 1 star தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மாற்றணும் என்னோடய இதெல்லாம், அதுக்கப்புறம் தான் நான் அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சிஓசிஸ் விளாட்றவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.